வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் தாழ்வு மண்டலமாக மாறும். கடலூர் அருகே கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தெற்கு அந்தமான் அருகே வரும் சனிக்கிழமை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் பல்வேறு பகுதிகளில் 4 நாட்களாக தேங்கியுள்ள மழை நீரால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மழை தொடர்ந்தால் நிலைமை மேலும் மோசமடையும் என்ற அச்சத்தில் சென்னை வாசிகள். தொடர் மழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர். சிக்கராயபுரம் கல்குவாரியில் சேமிக்க மக்கள் கோரிக்கை. தமிழகத்தில் தொடர் மழையால் 25 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. புதுவை காரைக்காலிலும் விடுமுறை அறிவிப்பு. வேதாரண்யம் பகுதியில் தொடர் மழையால் நீரில் மூழ்கிய உப்பளங்கள். உற்பத்தி செய்யப்பட்ட உப்பு மழைநீரில் கரைந்து வருவதால் அவற்றை ஏற்றுமதி செய்யும் பணியில் தொழிலாளர்கள். டெல்டா மாவட்டங்களில் தொடர் மழை காரணமாக பல ஆயிரம் ஏக்கர் விளைநிலங்களில் புகுந்த வெள்ள நீர். நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் வேதனையில் விவசாயிகள். வைகை அணை வேகமாக நிரம்பி வருவதால் உபரி நீர் திறப்பு அதிகரிப்பு. தேனி, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் உள்ள வைகை ஆற்றங்கரையோர மக்களுக்கு 3 கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை. தொடர் மழை காரணமாக பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. கரையோர கிராமங்களில் தண்டோரா மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை. தொடர் மழை மற்றும் கடல் சீற்றத்தால் 4வது நாளாக கடலுக்கு செல்லாத மீனவர்கள். அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதால் படகுகளை பாதுகாக்கும் பணிகள் தீவிரம். இந்தியாவில் புதிதாக 11,466 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவிஷீல்டு கோவாக்சின் தடுப்பூசிகளை 96 நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். டெல்லியில் காற்று மாசு சற்று குறைந்துள்ள நிலையில் அண்டை மாநிலங்களில் பயிர்கழிவுகள் எரிக்கப்படுவதால் மீண்டும் மாசு அதிகரிக்கலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடற்படை தளபதியாக பதவி வகிக்கும் கரம்பீர் சிங் இம்மாதம் 30 தேதியுடன் ஓய்வு பெறவுள்ள நிலையில் புதிய கடற்படை தளபதியாக ஹரிக்குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மத்திய அரசின் தொகுப்பிலிருந்து மாநிலங்களுக்கு இதுவரை 118.24 கோடி கொரோனா தடுப்பூசி டோஸ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. குளிர்கால கூட்டத்தொடரில் கொண்டுவரப்படும் மசோதாக்கள் குறித்து மத்திய அமைச்சர்கள் குழுவுடன் மக்களவை மற்றும் மாநிலங்களவைத் தலைவர்கள் இன்று ஆலோசனை நடத்துகின்றனர். சிங்கப்பூரில் உள்ள மிருகக்காட்சி சாலையில் 4 ஆசிய வகை சிங்கங்களுக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. கோவாக்சின் 2 டோஸ் செலுத்திய இந்தியர்களுக்கு நவம்பர் 22 தேதி முதல் அனுமதி வழங்க இங்கிலாந்து அரசு முடிவு செய்துள்ளது. ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட வங்காளதேசத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி எஸ் கே சின்ஹாவுக்கு 11 ஆண்டுகள் ஜெயில் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது.
ஜப்பானில் மீண்டும் பறவை காய்ச்சல் பரவத் தொடங்கியுள்ளதால் கட்டுப்படுத்தும் பணியை அந்நாட்டு அரசு முடுக்கிவிட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று நாளை மாலை காரைக்கால் ஸ்ரீஹரிகோட்டா இடையே கடலூர் அருகே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இன்று டெல்டா மாவட்டங்கள் கடலூர், விழுப்புரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், மதுரை, அரியலூர், பெரம்பலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தெற்கு அந்தமான் அருகே வரும் சனிக்கிழமை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தொடர் மழை காரணமாக 25 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கோவை, திருச்சி, ராமநாதபுரம், திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர், நாமக்கல், விழுப்புரம், சேலம், கள்ளக்குறிச்சி, கரூர், தேனி, புதுக்கோட்டை, சிவகங்கை, பெரம்பலூர், அரியலூர், மதுரை, விருதுநகர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் இன்றும் நாளையும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை மற்றும் காரைக்காலிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வேதாரண்யம் பகுதியில் கடந்த 2 தினங்களாக பெய்த கனமழையால் உப்பளங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே அகஸ்தியன்பள்ளி, கோடியக்காடு, கோடியக்கரை உள்ளிட்ட பகுதியில் 3000 ஏக்கரில் சாப்பாட்டு உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் கடந்த 2 தினங்களாக பெய்த கனமழையால் வேதாரண்யம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள உப்பளங்கள் முழுவதும் நீரில் மூழ்கியுள்ளன. மழைக்கு முன்னர் உற்பத்தி செய்யப்பட்ட 5000 டன் உப்பு உப்பளங்களின் மேட்டுப்பகுதியில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த உப்பு மழை நீரில் கரைந்து வருகிறது. இதையடுத்து மழையை பொருட்படுத்தாமல் அவசர அவசரமாக லாரிகள் மூலம் வெளியூருக்கு ஏற்றுமதி செய்யும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். மழையால் உப்பு உற்பத்தி முழுவதும் நிறுத்தப்பட்டுள்ளதால் உப்பளத் தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். தற்போது 1 டன் உப்பு 2000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக உப்பு உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர் மழை காரணமாக சென்னையில் பெரும் பாதிப்பு இருந்து வரும் நிலையில் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி GK காலனியில் மழைநீர் இன்னும் வடியாததால் மக்கள் வீடுகளுக்கு உள்ளேயே முடங்கியிருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் 4 நாட்களாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் கூடுதல் சிக்கல்களை சந்தித்து வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். அதேபோல் பெரம்பூர் லோகோ ரயில் நிலையம் அருகில் சித்தரஞ்சன் காலனி மற்றும் சித்தரஞ்சன் அவென்யூ பகுதியில் உள்ள முக்கிய சாலைகளில் இன்னும் மழைநீர் வடியாததால் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது. இந்த வீட்டுக்குள்ள தண்ணி வந்தது இன்னும் வடியில, இப்போ நாங்கள் தான் தொடப்பத்தை வச்சு பெரிய தள்ளிட்டு இருக்கோம். யாருமே இந்த தெருவில் வந்து பாதிக்கப்பட்டது அதிகமாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 5 தெரு தான் பாதிக்கப்பட்டது. இந்த தெருவில் யாருமே இது வரைக்கும் வரவே இல்லை. எங்கே நிவாரணம் வந்து பார்க்கணும் அந்த இடத்துல யாருமே அதிகாரிங்க வந்து பார்க்கறதே இல்லை. இப்போ தண்ணி வடிஞ்ச இடத்துல போய் பார்த்துட்டு அங்கே நிவாரணம் கொடுத்துருந்தா அது சரிங்களா சொல்லுங்கள். இந்த வந்து ஒரு 6 தெரு இங்கேருந்து பாதிச்சிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் 5 நாளாக தண்ணி வடிவே இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணிவிட்டு அந்த இடத்துல கொட்டி மூடிட்டாங்க. ஸோ அதனால் தண்ணி போகிறதுக்கு இங்கே வழியே கிடையாது. திருவள்ளூர் மாவட்டம் செம்பரபாக்கம் ஏரியிலிருந்து வெளியேறும் உபரி நீரை சிக்கராயபுரம் கல்குவாரியில் சேமிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை எழுந்துள்ளது.
சென்னைக்கு குடிநீர் தரக்கூடிய பிரதான ஏரிகளில் ஒன்றாக இருக்கும் செம்பரம்பாக்கம் ஏரியில் பருவமழை காரணமாக நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் ஏரிக்கு வரும் கூடுதல் நீரை கல்குவாரியில் சேமித்து வைத்து தண்ணீர் பற்றாக்குறை காலங்களில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். 2018-19 ஆண்டுகளில் ஏரியில் தண்ணீர் குறைந்து காணப்பட்டதால் சிக்கராயபுரம் குவாரியில் தண்ணீர் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கும் மக்கள் அதேபோல் நீரை தேக்கி வைத்தால் தட்டுப்பாடு ஏற்படும் காலங்களில் பயனுள்ளதாக இருக்கும் எனவும் தெரிவிக்கின்றனர். சிக்கராயபுரம் பள்ளம் இன்னைக்கு மக்களுடைய குடிநீர் ஆதாரமா இப்ப இருந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப என்ன சமீப காலத்துக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் வந்து இந்த தண்ணியை வந்துதான் எடுத்து நம்மளுக்கு அந்த வறட்சி காலங்களில் நம்ம சென்னை ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு வேஸ்டேஜ் தண்ணி வாட்டர் இப்ப சம்பரமாக ஏறி திறந்து விட்டாச்சு. அந்த வாட்டருக்கு வந்து லிங்க் லைன் இருக்குதுனால இல்லாததுனால எல்லாம் தண்ணியை போய் தேவையில்லாம கடல்ல கலந்து வேஸ்டேஜ் போகுது. ஆனா கிட்டத்தட்ட இங்க எவ்வளவு பள்ளங்கள் இருக்கு, ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு தேவையான சென்னைக்கு தேவையான தண்ணியை ஸ்டோரேஜ் பண்ண அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அவர் ஒரு பள்ளத்துக்கு லிங்க் பண்ணிட்டு வச்சுட்டாங்கன்னா தம்பரம் பாகத்துல அந்த ஏரியில வேஸ்டேஜ் வாட்டரை நீங்க லிங்க் பண்ணி விடணும்னு நமக்கு சென்னைக்கான குடிநீர் ஆதாரம் ரொம்ப அதிகமா இருக்கும். இதுகுறித்து தெரிவித்துள்ள பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கல்குவாரிக்கு செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரி நீரை கொண்டு செல்லும் திட்டம் உள்ளதாகவும் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். தொடர் மழை மற்றும் கடல் சீற்றம் காரணமாக 4வது நாளாக மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி முதல் தரங்கம்பாடி வரையிலான கடலோர பகுதிகளில் 4வது நாளாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் பழையாறு, திருமுலைவாசல், பூம்புகார், சின்னங்குடி, வானகிரி முதல் தரங்கம்பாடி வரையிலான 26 கிராம மீனவர்கள் 4வது நாளாக கடலுக்கு செல்லவில்லை. இதனால் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல் நெல்லை மாவட்டத்தில் 9 மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 8000 நாட்டுப்படகு மீனவர்களும் கடலுக்கு செல்லவில்லை. இதையடுத்து 2000 மேற்பட்ட நாட்டுப்படகுகள் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. திருவண்ணாமலை தீபத் திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத் திருவிழா வருடந்தோறும் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் முதல் நாளான இன்று காலை சராசரியாக 7 மணி அளவில் அண்ணாமலையார் கோவிலில் அமைந்துள்ள 63 அடி உயரமுள்ள தங்க கொடி மரத்தில் கொடியேற்றப்பட்டது. தொடர்ந்து நடைபெறும் நிகழ்ச்சியில் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை எனவும் தீப திருவிழாவின் போது சிறப்பு பேருந்து வசதிகள் மற்றும் சிறப்பு ரயில்கள் எதுவும் இயக்கப்படாது எனவும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஆரணி அருகே ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில் சூரசம்ஹார நிகழ்வில் முருகனை வழிபட வந்த மயிலை கண்டு பக்தர்கள் பரவசம் அடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த கண்ணமங்கலம் அருகே உள்ள விநாயகபுரம் தம்டகோடி திருமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சூரசம்ஹாரம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கோவில் வளாகத்தில் முருகன் மயில் ஏறி போருக்கு புறப்படுவதற்கான பணிகளை பக்தர்கள் தயார் செய்து கொண்டிருந்தனர். அப்போது அங்கு பறந்து வந்த மயில் ஒன்று கோவிலின் உள்ளே சென்று மூலவரை வணங்கியபடி நின்றது. இதனை பார்த்த பக்தர்கள் போருக்கு முருகரை அழைத்துச் செல்ல முருகனின் மயில் வாகனமே நீரில் வந்து நின்று கொண்டிருப்பதாக கூறி அரோகரா அரோகரா என பக்தி பரவசத்துடன் கோஷமிட்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள பழமையான ஸ்ரீ சுந்தர விநாயகர் சுப்பிரமணிய சுவாமி சித்தி விநாயகர் கோவிலில் கந்தசஷ்டி விழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. ஷஷ்டி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான வேல் வாங்கும் நிகழ்ச்சி இரவு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா அரோகரா என்ற கோஷங்களை எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சூரசம்ஹாரம் விழாவும் நடந்தேறியது. தேனி மாவட்டம் வைகை அணை 69 அடியை எட்டியுள்ளதால் வெளியேற்றப்படும் உபரிநீரின் அளவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. தற்போது வினாடிக்கு 2569 கன அடி உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் அதன் அளவு மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வெளியேற்றப்படும் உபரிநீர் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் வைகை ஆற்றங்கரையோர மக்களுக்கு 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் உள்ள வைகை ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
மேலும் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் நீர்வரத்து அதிகரித்தால் கூடுதல் நீர் திறக்கப்பட வாய்ப்புள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர் மழை காரணமாக ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வரும் நிலையில் பவானி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அணையிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு அதிகரிக்கக்கூடும் என்பதால் முன்னெச்சரிக்கையாக பவானி ஆற்றங்கரையோரம் உள்ள கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பவானிசாகர், தொட்டம்பாளையம், சத்தியமங்கலம், பெரிய கொடிவேரி, நஞ்சை புளியம்பட்டி, கள்ளிப்பட்டி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தண்டோரா மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. டெல்டா மாவட்டங்களில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பல ஆயிரம் ஏக்கர் விளைநிலங்களுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுமார் 30,000 ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதில் 25% அதிகமான பயிர்கள் அழுகிய நிலையில் உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரும் சேதத்துக்கு ஆளாயிருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அருள்மொழி மாப்படுகை, அருள்மொழிதாவா, திருவழந்தூர், மகாராஜபுரம், பாண்டூர், பொன்னூர் இந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10,000 ஏக்கர் நிலம் சுத்தமாவே அழுகி போற நிலைமையில இருக்கு. அழுகி போற நிலைமை தஞ்சை மாவட்டத்தில் அம்மாப்பேட்டை, புத்தூர், உக்கடை, கோனூர், ரெட்டிப்பாளையம், களிமேடு, ஒருத்தநாடு, களக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்ட இளம் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் நிலையில் உள்ளன. 10,000 ஏக்கருக்கு மேல் நீரில் மூழ்கி உள்ளதால் விவசாயிகள் வேதனையில் உள்ளனர். திருவையாறு அருகே தொடர் மழையினால் அறுவடைக்கு தயாராக இருக்கும் நெற்பயிர் வீணாகி வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கடந்த சில தினங்களாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஏரி குளங்கள் மழை நீரால் நிரம்பியுள்ளன. நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராகியுள்ள நிலையில் மழையினால் அனைத்தும் சாய்ந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். வருடந்தோறும் மழை காலங்களில் கொள்ளிடத்தில் தண்ணீர் வரும் பொழுதெல்லாம் தங்களது கிராமம் பாதிக்கப்படுவதாக கூறும் விவசாயிகள், மழை முடிந்த பிறகுதான் அறுவடை செய்ய முடியும் என்பதால் கொள்முதல் நிலையங்களில் ஈரப்பதம் அதிகமாக வைத்து கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் தாலுகாவில் 4 பக்கமும் ஆற்றால் சூழ்ந்த பையூர், கொங்கராய நல்லூர், சேத்தூர், மாரங்கி நல்லூர் என 4 கிராமங்கள் உள்ளன. இந்த கிராம மக்கள் தங்கள் பணிகள் மற்றும் கல்வி தேவைகளுக்கும் வெளியூர் செல்வதற்கும் கோரையாற்றில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக தரைப்பாலத்தை நம்பியிருந்தனர். இந்த நிலையில் தற்போது பெய்த மழையில் தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டது. இந்த நிலையில் தவிக்கும் தங்களுக்கு அந்த பகுதியில் நிரந்தரமாக மேம்பாலம் அமைத்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை கே கே நகர் இஎஸ்ஐ மருத்துவமனை அருகில் கடந்த 4 தண்ணீர் தேங்கியுள்ளதால் துர்நாற்றம் வீசுகிறது. அதேபோன்று கோடம்பாக்கம், அஜித் நகர், ரெங்கராஜபுரம் ஆகிய பகுதியில் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மின்சாரம் இல்லாமலும் வெளியே சென்று பொருட்கள் வாங்க முடியாததாலும் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் தண்ணீரை அப்புறப்படுத்தும் பணியில் சென்னை மாநகராட்சி பணியாளர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோடம்பாக்கம் வந்து இப்போ கேரளாவா காய்ச்சலுக்கு உங்களுக்கே தெரியும், ஒரு 4 நாளாவே கரண்ட் இல்லை. இது வந்து வருஷம் வருஷம் வர பிரச்சனை தான். ஆனால் இந்த வருஷம் அவங்க ஏன் இப்படி விட்டாங்கன்னு தெரியல. அதனால கொஞ்சம் அவங்க ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக ஏதாவது பண்ணியிருந்தா இந்த தண்ணி இருக்காது, கரண்டாச்சும் வந்திருக்கும். அவுட் ஆஃப் சிட்டி ஃபுல்லாக எல்லாமே கரண்ட் இருக்குது. இங்கே வந்து எடப்பாடி வந்திருக்காரு, அது வந்திருக்காரு, எல்லாருமே வந்து கேமரா வந்து எடுத்துன்னு தான் போயிருங்களேன் கண்டி. ஜஸ்ட் இந்த தண்ணி வராங்க, தண்ணி இருக்குது, கரண்ட் விட மாட்டேன், வராங்க தண்ணி இருக்குது. எதுக்கு அவங்க வந்து எங்களுக்கு சாப்பாடு தரணும்னு தெரில. கரெக்டாக நீங்கள் தண்ணி கிளியர் பண்ணிவிட்டு கரண்ட் போட்டு அவங்க சாப்பிட்டு போயின்னு இருப்பான். எதுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு ரொட்டி தரணுமா இல்லை ஏதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்கணும். சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டிற்கு வடகிழக்கு பருவமழை காரணமாக வெளி மாநிலம் மற்றும் பிற மாவட்டங்களில் இருந்து
குறைவான அளவே தக்காளிகள் கொண்டு வரப்படுகின்றன. சுமார் 80 லாரிகளில் வரும் தக்காளிகள் குறைந்து தற்போது 40 லாரிகளே வருவதால் கோயம்பேடு மார்க்கெட்டில் முதல் ரகம் 80 ரூபாய்க்கும் இரண்டாம் ரகம் 65 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. வெங்காயம் கிலோ 45 ரூபாய், உருளை 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 40 ரூபாய், ஊட்டி பீட்ரூட் 35 ரூபாய், சவ்சவ் 15 ரூபாய் என்ற விலையில் காய்கறிகள் விற்கப்படுகின்றன. செய்யாறு அருகே ஏரி ஒன்றில் புதுமழை வெள்ளத்தில் மீன்கள் துள்ளி குதிக்கும் காட்சிகள் காண்போரை கவர்ந்துள்ளன. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஒன்றியத்திற்குட்பட்ட பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள காளியூர் பெரிய ஏரியில் பொதுப்பணித்துறை அனுமதி பெற்று மீன்கள் வளர்க்கப்பட்டு வருகிறது. தற்போது வடகிழக்கு பருவமழை காரணமாக மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது. இதையடுத்து காளியூர் ஏரி நிரம்பி வரும் நிலையில் ஏரியில் வளர்க்கப்படும் மீன்கள் புதுமழை வெள்ளத்தில் துள்ளி குதித்து ஆர்ப்பரித்து வருகின்றன. இதனால் மீனவர்கள் மகிழ்ச்சியுடன் வலை வீசி மீன்பிடித்து வருகின்றனர். இக்காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது. அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கம் காவிரி நதிநீர் பாதுகாப்பு அறக்கட்டளை சார்பில் 11வது ஆண்டாக ரத யாத்திரை நடைபெற்று வருகிறது. இந்த யாத்திரை காவிரி நதி செல்லும் பாதை வழியாக சென்று மயிலாடுதுறையில் காவிரி நீர் கடலில் கடக்கும் பகுதியான பூம்புகாரில் நிறைவடைகிறது. ரத யாத்திரையை பொதுமக்கள் ஆர்வமுடன் வரவேற்றனர். தொடர்ந்து காவிரியின் துலாக்கட்ட படித்துறையில் சிறப்பு பூஜை செய்து காவிரி அணைக்கு தீபாராதனை செய்தனர். பின்னர் காவிரி நதியில் விளக்கேற்றி பக்தர்கள் வழிபாடு செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்து கிராமிய நாட்டுப்புற கலைஞர் ஒருவர் வைகை புயல் வடிவேல் போல் பாவனை செய்து சிறுவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திய நிகழ்வு மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் களபம் கிராமத்தைச் சேர்ந்தவர் இளவரசன். நாட்டுப்புற கிராமிய கலைஞரான இவர் பருவமழை காலத்தில் சிறுவர்கள் மற்றும் பொதுமக்கள் எவ்வாறு தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் நீர்நிலைகளில் மூழ்கி இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் உயிரிழக்கும் சம்பவங்களை தடுப்பதற்காகவும் பொதுமக்கள் எவ்வாறு எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்பதை வடிவேல் போல் வேடம் அணிந்து அதேபோல் பாவனை செய்து பல்வேறு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். குறிப்பாக நீர்நிலைகளில் குளிக்கக்கூடாது, இடி இடிக்கும் போது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது குறித்தும் அவர் ஏற்படுத்திய விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. தேவக்கோட்டை அருகே எழுவன்கோட்டை விருசுழி ஆறு தடுப்பணை 15 ஆண்டுகளுக்கு பின்பு நிரம்பி மறுகால் பாய்ந்தோடுவதால் கிராம மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மலைப்பகுதியில் உருவாகும் விருசுழி ஆறு சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி, திருப்பத்தூர், கல்லல், தேவக்கோட்டை வழித்தடம் வழியாக ராமநாதபுரம் மாவட்டம் எஸ்டி பட்டணம் கடலில் கலக்கிறது. தற்போது பெய்து வரும் தொடர் மழையால் விருசுழி ஆற்றில் மழைநீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு அணையில் நீர் நிரம்பி மறுகால் பாய்வதை காண சுற்றுவட்டார கிராம மக்கள் தண்ணீர் ஓடும் அழகை கண்டு ரசித்து செல்கின்றனர். தடுப்பணையிலிருந்து வெளியேறும் நீர் அப்பகுதியில் உள்ள கண்மாய்களை நிரப்பும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த பனையூரில் உள்ள பெரிய ஏரி ஒன்று தற்போது மழையில் முழு கொள்ளளவு எட்டி வடக்கு மேடு ஓட்டந்தாங்கல் செல்லும் சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் ஓட்டந்தாங்கல் செல்லும் சாலையை கடந்து செல்ல முடியாமல் பனையூர் பொதுமக்கள் அவதியுறுகின்றனர். இந்த நிலையில் அன்றாட தேவைகளுக்கும் ரேஷன் பொருட்கள் வாங்கவும் பால் கூட்டுறவு சங்கத்திற்கு பால் கொண்டு செல்ல முடியாமலும் விவசாயத்திற்கு தேவையான இடுபொருட்கள் மற்றும் நிலத்தில் சாகுபடி செய்த பொருட்களை எடுத்து செல்ல முடியாமல் சிரமப்பட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள், வெளியூர்களுக்கு செல்லும் பொதுமக்கள் சிரமமடைந்து வரும் நிலையில் தங்கள் பகுதியில் மேல் பாலம் அமைத்து தருமாறு பனையூர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆந்திர மாநிலம் பிச்சாட்டூர் அணையிலிருந்து ஆரணி ஆற்றில் உபரிநீர் திறக்கப்பட்டதால் தமிழக எல்லையான ஊத்துக்கோட்டை ஆரணி ஆற்றில் இருந்த தரைப்பாலத்தில் இரண்டு இடத்தில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் திருவள்ளூரிலிருந்து ஆந்திராவிற்கு செல்லும் மக்கள் 40 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் அப்பகுதியில் புதியதாக கட்டப்பட்டு வரும் மேம்பாலத்தின் மீது தற்காலிகமாக பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. அதனால் பொதுமக்கள் நிம்மதியடைந்துள்ளனர்.
காட்பாடியில் ஒப்பந்த ஊழியரிடம் லஞ்சம் வாங்கியதாக ஆவின் உதவி பொது மேலாளர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த கழுஞ்சூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயச்சந்திரன். இவர் வேலூர் ஆவின் நிறுவனத்துக்கு ஒப்பந்த அடிப்படையில் ஆட்களை அனுப்பி வைப்பவர். ஆவினில் இவர் ஒப்பந்த அடிப்படையில் அனுப்பிய ஆட்களுக்கான ஊதிய நிலுவைத் தொகை இருந்துள்ளது. அந்த நிலுவைத் தொகையை பெறுவதற்காக வேலூர் சத்வாச்சாரியாரில் உள்ள ஆவின் நிறுவனத்தின் உதவி பொது மேலாளராக பணியாற்றி வரும் மகேந்திரமால் என்பவரிடம் கேட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் மகேந்திரமால் ஜெயச்சந்திரனிடம் லஞ்சம் கேட்ட நிலையில் அவர் போலீசாரை அணுகியுள்ளார். இதையடுத்து போலீசாரின் ஏற்பாட்டின் பேரில் ஜெயச்சந்திரன் மகேந்திரமாலிடம் அவர் பணம் வழங்கிய போது போலீசார் கையும் களவுமாக பிடித்ததுடன் கைது செய்தனர். மேலும் மகேந்திரமால் வசித்து வரும் வீட்டை சோதனை செய்தபோது உரிமம் இல்லாத பழைய நாட்டு கைத்துப்பாக்கி மற்றும் 6 பெரிய தோட்டாக்கள், 2 சிறிய தோட்டாக்களையும் பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டத்தின் பல பகுதிகளில் கனமழை காரணமாக அனைத்து நீர்நிலைகளும் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. மாவட்டத்தில் ஆற்றில் மட்டுமல்ல பல சாலைகளிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் மாவட்டம் முழுவதும் மக்கள் வீடுகளில் முடங்கினர். அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற அச்சமடையும் அளவுக்கு மழையின் தாக்கம் அம்மாவட்டத்தில் அதிகரித்துள்ளது. மேலும் மாவட்டம் முழுவதும் 30,000 அதிகமான ஏக்கரில் பயிர் செய்யப்பட்ட சம்பா பயிர் தற்போது தண்ணீரில் மிதப்பதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இதற்கிடையில் கனமழை காரணமாக மாவட்டம் முழுவதும் 2,500 போலீசார், 220 தீயணைப்பு துறை மற்றும் 10,000 அதிகமான அனைத்து துறை அலுவலர்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் நீர்நிலைகள் நிரம்பி வரும் நிலையில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் 457 ஏரிகள் 100% நிரம்பியுள்ளன. அதன்படி காஞ்சிபுரத்தில் உள்ள 158 ஏரிகளும், செங்கல்பட்டில் உள்ள 246 ஏரிகளும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 52 ஏரிகளும் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. குறிப்பாக கடந்த 2 நாட்களில் மட்டும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள 157 ஏரிகள் 100% நிரம்பியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை காளவாசல் அருகே வைகை 2வது கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு சாலை முழுவதும் குளம் போல் காட்சியளிக்கிறது. மதுரை மாவட்டம் காளவாசல் செல்லும் சாலையில் வைகை 2வது கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாகி சாலை முழுவதும் குளம் போல் காட்சியளிக்கிறது. வைகை ஆற்றிலிருந்து கோச்சடை நீரேற்று நிலையத்திற்கு செல்லும் ராட்சத குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் பல மணி நேரமாக குடிநீர் வீணாகி வருகிறது. இதையடுத்து இப்பகுதியில் அடிக்கடி குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாவதை தடுக்க மாநகராட்சி நிர்வாகம் நிரந்தர தீர்வு காண வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை மாநகராட்சியில் மழைக்கால நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அதன்படி பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 7,180 புகார்களில் 3,593 புகார்கள் மீது தீர்வு காணப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அதிகாரிகள், சென்னை மாநகராட்சியில் மழைநீர் தேங்கிய 400 இடங்களில் 240 இடங்களில் முழுவதுமாக அகற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மொத்தம் உள்ள 61 முகாம்களில் 1,343 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகே சோழன்குறிச்சி பகுதியில் மழைநீர் வெளியேற முடியாமல் தேங்கி குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் வீடுகளில் உள்ளவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே அந்த பகுதியில் தேங்கிக் கிடக்கும் மழைநீரை வெளியேற்றி நிரந்தரமாக வடிகால் அமைத்துத் தர வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக திருத்துறைப்பூண்டி பகுதிகளில் 21 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக திருத்துறைப்பூண்டி மருந்தீஸ்வரர் ஆலயத்திற்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. இதனை கோவில் நிர்வாகம் சார்பில் மோட்டார் என்ஜின் கொண்டு தண்ணீர் அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள பிரதூர், தென்னாங்கூர், பாதிரி, கீழ்கொடுங்கலூர், தெள்ளார், மலையூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து 2 நாட்களாக அதிகாலை முதலே மழை பெய்துள்ளது. இதனால் ஏரி, குளம், குட்டை என நீர்நிலைகள் தொடர்ந்து நிரம்பி வருகின்றன. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் முதலாவது அரையிறுதியில் இங்கிலாந்து நியூசிலாந்து அணிகள் மோதுகின்றன. இங்கிலாந்து அணி சூப்பர் 12 சுற்று லீக் ஆட்டங்களில் நடப்பு சாம்பியன் வெஸ்ட் இண்டீஸ், வங்காளதேசம், ஆஸ்திரேலியா, இலங்கை ஆகிய அணிகளை வென்றும் கடைசி லீக் ஆட்டத்தில் 10 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவிடம் வீழ்ந்தும் குரூப் ஏ பிரிவில் முதலிடம் பிடித்து அரையிறுதிக்கு முன்னேறியது. நியூசிலாந்து அணி முதல் ஆட்டத்தில் பாகிஸ்தானிடம் வீழ்ந்தும் அடுத்த ஆட்டங்களில் இந்தியா, ஸ்காட்லாந்து, நமிபியா, ஆப்கானிஸ்தான் அணிகளை வீழ்த்தி குரூப் பி பிரிவில் 2ம் இடம் பிடித்து அரையிறுதிக்கு முன்னேறியது. சர்வதேச 20 ஓவர் போட்டிகளில் இவ்விரு அணிகளும் இதுவரை நேருக்கு நேர் 21 ஆட்டங்களில் மோதியிருக்கின்றன. இதில் இங்கிலாந்து அணி 12 ஆட்டத்திலும் நியூசிலாந்து அணி 7 ஆட்டத்திலும் வெற்றி பெற்றிருக்கின்றன. ஒரு ஆட்டம் டையில் முடிந்தது. வலுவான இரு அணிகள் மோதுவதால் ஆட்டத்தில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. சிவகங்கை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக மழை தொடர்ந்த நிலையில் இன்று வானம் வெறிச்சோடி சற்று வெயில் அடித்தது. மழை எச்சரிக்கை காரணமாக வீடுகளிலேயே முடங்கி கிடந்த பொதுமக்கள் வெளியில் வர தொடங்கியுள்ளனர். பேருந்து நிலையங்களிலும் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. குமரி மாவட்டத்தில் இரட்டை ரயில் பாதை பணிகளுக்காக போடப்பட்டிருந்த தண்டவாளங்கள் இடையே புகுந்த 12 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு ஒன்று தவழ்ந்து சென்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் திருவனந்தபுரம் இரட்டை ரயில் பாதை பணிகளுக்காக புத்தேரி குளத்து கரைப்பகுதிகளில் தண்டவாளங்கள் போடும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பணியாளர்கள் தண்டவாளங்களுக்கு இடையே பணியில் ஈடுபட்டிருந்தபோது மலைப்பாம்பு ஒன்று ஊர்ந்து செல்வதை பார்த்து ஊழியர்கள் அச்சமடைந்தனர். இதையடுத்து தகவல் அறிந்த வனத்துறையினர் விரைந்து வந்து 12 அடி நீளமுள்ள அந்த மலைப்பாம்பை லாவகமாக பிடித்து காட்டில் விட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழியில் உள்ள பொய்கை அணை கட்டப்பட்டு 22 ஆண்டுகளுக்கு பின்னர் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் நகரப் பகுதிகள், துறைமுகம், திருநள்ளாறு, அம்பகரத்தூர், கோட்டுச்சேரி, திருப்பட்டினம், நிரவி உள்ளிட்ட ஏராளமான புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்த மழையால் ஏராளமான சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் புகுந்ததால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிறுக்கலூர் அருவியில் செல்ஃபி எடுக்க முயன்ற சுரேஷ் என்ற 12 வயது சிறுவன் நேற்று முன்தினம் தவறி விழுந்து மாயமானார். கடந்த 3 நாட்களாக தீயணைப்புத் துறையினர் தேடியும் கிடைக்காத நிலையில் ட்ரோன் கேமரா மூலம் சிறுவனை தேடும் பணியில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் உள்ள நரிக்குறவர் காலனி குடியிருப்பு பகுதியில் மழைநீர் புகுந்ததில் அங்கிருந்த 75க்கும் மேற்பட்ட மக்களை வருவாய்த்துறையினர் மீட்டு அருகே உள்ள பள்ளியில் தங்க வைத்தனர். இதேபோல புதுக்கோட்டை மாவட்டத்தில் தாழ்வான பகுதியில் இருந்த 200க்கும் மேற்பட்ட மக்கள் அருகே உள்ள பள்ளி கட்டிடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக திருவப்பூர் கவிநாடு கண்மாய் முழு கொள்ளளவை எட்டியதால் பொதுமக்கள் கண்மாயை பார்வையிட குவிந்துள்ளனர். மாவட்டத்தின் முக்கிய நீராதாரமாக விளங்கும் இந்த கண்மாயின் மூலம் 3375 ஏக்கர் பரப்பளவு விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. 15 ஆண்டுகளுக்கு பிறகு கண்மாய் தனது முழு கொள்ளளவை எட்டி நிரம்பி வழிந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியில் தொடர்ந்து மழை பெய்ததன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொடர் மழை காரணமாகவும் வாய்க்காலில் அடைப்பு காரணமாகவும் செஞ்சி பேருந்து நிலையத்தில் குளம் போல் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் வெளியூர்களுக்கு செல்லும் பயணிகள் பெரிதும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். வி
கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள கள்ளிப்பட்டி பவானி ஆற்றுப்பாலம் அருகே ரகுபதி என்பவர் சுகன்யா என்பவருடன் இரவு இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். அப்போது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அவர்களை வழிமறித்து சுகன்யா அணிந்திருந்த ஒரு பவுன் தங்க சங்கிலியை பறித்ததுடன் அதனை தடுக்க முயன்ற ரகுபதியை கத்தியால் வெட்டிவிட்டதுடன் கையில் இருந்த ரசாயனத்தை ஊற்றிவிட்டு தப்பினார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கும்பகோணத்திலிருந்து அரியலூர் நோக்கி வந்த தனியார் பேருந்து திருப்பனந்தாள் அருகே உள்ள பட்டம் பகுதி அடுத்த மண்ணியாற்றின் பாலத்தின் அருகே ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து நிலை தடுமாறி கவிழ்ந்தது. இதில் பேருந்தில் பயணம் செய்த 10 பயணிகள் காயமின்றி உயிர் தப்பினர். இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓமலூரில் விபத்தை ஏற்படுத்தும் கல்குவாரி பள்ளத்தை மூட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்ததையடுத்து அப்பகுதியில் ஓமலூர் எம்எல்ஏ ஆய்வு மேற்கொண்டார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த கருப்பூர் பேரூராட்சியில் உள்ள 1வது வார்டு வெத்தலை காரனூர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் சாலையை ஒட்டியே இருந்த கல்குவாரியில் கற்களை வெட்டி எடுத்த நிலையில் சுமார் 50 அடி பள்ளத்தில் 40 அடி வரை தண்ணீர் உள்ளது. ஏற்கனவே இந்த பள்ளத்தில் குழந்தைகள் தவறி விழுந்து இறந்துள்ளனர் என்றும் பொதுமக்கள் விழுந்து காயமடைந்துள்ளனர் என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் இங்கு குப்பையும் கொட்டப்படுவதால் துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேட்டையும் ஏற்படுத்தி வருவதால் அந்த பள்ளத்தை மூட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனையடுத்து ஓமலூர் எம்எல்ஏ மணி, ஓமலூர் ஒன்றிய சேர்மன் ராஜேந்திரன் ஆகியோர் குவாரி பள்ளத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் அறக்கண்டநல்லூர் அடுத்த எமப்பேர் கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகேசன். இவருடைய மனைவி நாகம்மாள் இவர் துணி துவைப்பதற்காக தென்பனை ஆற்றுக்கு சென்றுள்ளார். அப்போது ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் நாகம்மாள் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்த திருக்கோயிலூர் தீயணைப்பு துறையினர் 12 கிலோமீட்டருக்கு அப்பால் நாகம்மாள் ஆற்றின் நடுவே சிக்கியிருப்பதைக் கண்டு நாகம்மாவை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் உள்ள வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சிறுத்தை ஒன்று அங்குள்ள விவசாய தோட்டத்தில் புகுந்தது. தொடர்ந்து அங்கிருந்த வீரண்ணா என்ற விவசாயியை தாக்கியது. இதையடுத்து பலத்த காயமடைந்த அவரை மற்றவர்கள் தாளவாடி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கனமழையினால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி பாரதி வீதியில் உள்ள பழமை வாய்ந்த அரச மரம் ஒன்று வேரோடு சாய்ந்துள்ளது. இதன் காரணமாக அப்பகுதியில் வாகனங்கள் செல்வதற்கு தடை ஏற்பட்டது. இதனையடுத்து பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று காலை 6 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை மாவட்டத்திலேயே அதிகபட்சமாக 21 சென்டிமீட்டர் மழை திருத்துறைப்பூண்டி பகுதியில் பெய்துள்ளது. இதேபோல் முத்துப்பேட்டையில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக விட்டுக்கட்டி வரம்பியம், மணலி, ஆலத்தம்பாடி, பாண்டி, எழிலூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 10,000 ஏக்கரில் தற்போது நடவு செய்யப்பட்டுள்ள தாளடி நெல் பயிர்கள் மழை தண்ணீரில் மூழ்கியுள்ளது. இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகேயுள்ள அரங்கோட்டை கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் உள்ள தார் சாலை தொடர் கனமழையால் சேரும் சகதியுமாக உள்ளது. கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட இச்சாலை தற்போது வரை சீரமைக்காததால் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு செல்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் காய்கறி உள்ளிட்ட வியாபாரிகள் வருவதில்லை எனவும் கூறுகின்றனர். எனவே போர்க்கால அடிப்படையில் சாலையின் இருபுறங்களிலும் மழைநீர் வடிகால் வாய்க்கால் அமைத்து சாலையில் உள்ள சகதியை அகற்ற வேண்டும் என சகதியில் நாற்று நட்டு அரசுக்கு நூதன முறையில் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
மழைக்காலங்களில் இருசக்கர வாகனங்களும் நான்கு சக்கர வாகனங்களும் பழுதாவதை தவிர்த்து தடையில்லாமல் பயணிப்பது குறித்து கார் பழுது நீக்கும் சேவை மையத்தின் பொது மேலாளர் முத்து கூறுகையில், மழைக்காலங்களில் வாகனத்தை வீட்டிலிருந்து எடுப்பதற்கு முன்பே காரின் வைப்பர், முகப்பு விளக்கு, டயரின் தேய்மானம், காற்று ஆகியவை சரிபார்த்துவிட்டு வாகனத்தை இயக்க வேண்டும் என்றும், பள்ளங்கள் சுரங்க பாதைகளில் தண்ணீர் தேங்கியிருந்தால் அதன் ஆழம் தெரியாமல் வாகனத்தை இயக்கக்கூடாது என கூறினார். முக்கியமாக இப்போ ஃப்ளட்டு நிறைய இப்போ வந்துட்டு இருக்கனால ஃப்ளட்டு வந்து மேக்ஸிமம் வெஹிக்கிளோட டயருக்கு வந்துருச்சுன்னா அந்த அளவுக்கு தண்ணி வந்துருச்சுன்னா கொஞ்சம் அந்த இடத்துல வந்து வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. பக்கத்தில் இருக்க சர்வீஸ் சென்டரோ இல்லை மெக்கானிக்ஸையோ கூப்பிட்டு செக் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஒருவேளை டயரோட பொசிஷனுக்கு மேலே தண்ணி இருந்துச்சுன்னா அது ஸ்டார்ட் பண்ணி இன்ஜின் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இமீடியட்டாக பக்கத்தில் இருக்க சர்வீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு டோப் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு போய் தான் வெஹிக்கிள் செக் பண்ணோட எக்காந்து கூட சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமேனு ஸ்டார்ட் பண்ணால் அது வண்டிக்கு உண்டான ப்ராப்ளம் வந்து நிறைய வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதேபோல இருசக்கர வாகனங்களில் பயணிக்கக்கூடியவர்கள் கடைபிடிக்க வேண்டியவை குறித்து இருசக்கர வாகன பழுது நீக்கும் பணியில் ஈடுபட்ட முருகானந்தம் கூறியபோது, மழை மற்றும் வெள்ள நேரத்தில் இருசக்கர வாகனங்களை வேகமாக செலுத்தக்கூடாது, வேகமாக செல்லும் நிலை ஏற்பட்டாலும் வாகனத்தை உடனடியாக நிறுத்த முயற்சிக்கக்கூடாது என்றும், இருசக்கர வாகனங்களை மெதுவாக இயக்க வேண்டும் என கூறினார். நம்ம வீட்டோட வண்டியை கிளம்புறப்ப வண்டியில் ஏர் ரெண்டு வீல் ஏர் கரெக்டாக இருக்கா, ஆயிலுங்கள்லாம் கரெக்டாக இருக்கா, அதுக்கு முன்னாடி நம்ம தற்காப்பாக என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ளக்கு ஒயரு, இந்த ஒயருங்க காயில் ஒயர் போகிற இடத்துலலாம் ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை சுற்றி வச்சுக்கிட்டு நம்ம சேஃப்டியாக போனோம்னா வண்டி எங்கேயும் நிற்கிறது கொள்றதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதை தெரியாமல் வண்டி எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு எடுத்துகிட்டு போனோம்னா எங்கேயாவது தண்ணி பட்டுச்சுன்னா வண்டி கண்டிப்பாக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டியை பொறுத்தளவு கிளம்புறதுக்கு முன்னாடியே வண்டியை எப்படி இருக்குது என்னங்கிறத பார்த்துட்டு செக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது தான் கரெக்டாக இருக்குது.